என்ன பார்க்கணும் அப்படின்னா செஞ்சுரி லீப் இயரா இல்லையா கண்டுபிடிக்கிறது ரெண்டே ரெண்டு கண்டிஷன். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த செஞ்சுரி இட் வில் பி டிவைடட் பை 4, இது நாலாலையும் டிவைட் ஆகும், அதே சமயத்தில் 400 ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ செஞ்சுரியை மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய செஞ்சுரி லீப் இயரா ஆர்டினரி இயரா கண்டுபிடிக்கிறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் செஞ்சுரி 4 ஆலையும் டிவைட் ஆகும், 400 ஆலையும் டிவைட் ஆகும். இப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செஞ்சுரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீப் இயரா இருக்கும். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக அந்த லீப் இயர் நம்ம என்ன சொல்லுவோம், கொடுத்துருக்கக்கூடிய அந்த இயர் 4 ஆலும் டிவைட் ஆச்சு அதாவது ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த இயர் கண்டிப்பாக லீப் இயர். இப்போ நம்ம நடந்துட்டு 2019 கண்டிப்பாக 2019 4 ஆலும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வரக்கூடிய ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0 கிடையாது, வேற ஒரு நம்பர் வரும். ஸோ கண்டிப்பாக 2019 லீப் இயர் இல்லை. ஸோ இங்க நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பார்க்க போகிறது மந்த் கோட் பார்க்க போகிறோம். இந்த மந்த் கோட்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆர்டினரி இயர் டு மந்த் கோட். முதல்ல ஆர்டினரி இயர் பார்ப்போம், லீப் இயருக்கு என்ன ஆகுது அப்படின்றது அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர்டினரி இயர். ஸோ இந்த மந்த் கோட 12 மந்த்க்கு ஒரு ஒரு கோட் இருக்கு ஆர்டினரி இயர். ஜனவரி இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஜனவரியோட மந்த். அடுத்தது பிப்ரவரியோட மந்த் கூட வேண்டும். இப்போ மந்த் கோடு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், அது ஒரு சின்ன டெக்னிக் எப்படி இது கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா மந்த் கோட் ஈக்குவல் ஒரு சின்ன லாஜிக் தான். இது மனப்பாடு பண்ணுறதுக்கு கிடையாது, நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மந்த் கோடு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் in the previous month. So number of days in the previous month. எந்த மந்த்க்கு வேணுமோ அந்த மந்த்க்கு முந்தின மாதத்தில் எவ்வளவு டேஸ் இருக்கோ அந்த டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இன் தி ப்ரீவியஸ் மந்த் டிவைடட் பை 7. ஏன் 7 ஆல் டிவைட் பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக் ஈக்குவல் டு 7. ஸோ அதனால 7 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன் தி ப்ரீவியஸ் மந்த் டிவைடட் பை 7
May. Next month. May. May. Next month. May. How to find the month code of May? It is false on 5th September. So September 5, default.
come to October. October is the first letter O, and it is 0. So it is O, that is 0. Then November. January is 0, and it is 3. October is 0, and it is November is 3. So November 3. Come to December. December is the default Christmas, that is 25th. So that is just we take 5. So December is 5. Then June, July, August.
ஃபர்ஸ்ட் டே பார்க்கோம் இல்லையா, ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கோடு இருக்கு பார்க்கோம் இல்லையா, அந்த கோடை இந்த இடத்துல சேர்த்திக்கோங்க. தட் இஸ் ஸ்டெப் ஃபோர். அடுத்து வாட் இஸ் ஸ்டெப் ஃபைவ்? ஸ்டெப் ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு மந்த்துக்கும் ஒரு ஒரு மந்த் கோடு சொல்லுவோம். இப்போ ஆட் மந்த் கோடு, ஆட் மந்த் கோடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம், அந்த டேட்டையும் லாஸ்ட் டூ டிஜிட் ஆஃப் த இயரையும் ஆட் பண்ணோம். ஸ்டெப் டூல என்ன பண்ணோம், லாஸ்ட் டூ டிஜிட் ஆஃப் த இயரை நாலாவது டிவைட் பண்ணோம். ஸ்டெப் த்ரீல என்ன பண்ணோம், ஸ்டெப் ஒன்ல கிடைச்ச ஆன்சரையும் ஸ்டெப் டூல கிடைச்ச ஆன்சரையும் ஆட் பண்ணிருக்கோம். ஸ்டெப் ஃபோர்ல என்ன பண்ணோம், பர்டிகுலர் இயருக்கு உண்டான இயர் கூட ஆட் பண்ணிருக்கோம். ஸ்டெப் ஃபைவ்ல என்ன பண்ணோம், பர்டிகுலர் மந்த்துக்கு உண்டான மந்த் கூட ஆட் பண்ணிருக்கோம். அப்போ லாஸ்ட் ஸ்டெப் சிக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் த்ரீல வந்த ஆன்சர் பிளஸ் ஸ்டெப் ஃபோர், ஸ்டெப் ஃபோர்ல வந்த ஆன்சர் பிளஸ் ஸ்டெப் ஃபைவ். ஸோ ஸ்டெப் சிக்ஸ்ல என்ன பண்ணோம், ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் ஃபோர், ஸ்டெப் ஃபைவ், இந்த மூணுல வந்த ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லா ஆன்சரையும் டிவைடட் பை செவன் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவைடட் பை செவன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆல்வேஸ் வி டேக் ரிமைண்டர் ஒன் வீ, டேக் ரிமைண்டர் ஒன் வீ. அந்த ரிமைண்டர் கண்டிப்பாக ஜீரோல இருந்து சிக்ஸுக்குள்ள ஏதோ ஒரு நம்பரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏழாவது டிவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் ஜீரோல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ ஜீரோல இருந்து சிக்ஸ் வரைக்கும் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன டே இருக்கும், நம்ம டே கோடு பார்த்தோம் இல்லையா, என்ன டே இருக்கும் கண்டிப்பாக அந்த டே தான் உங்களுக்கு வேணுங்கிற டேவாக இருக்கும். எஸ். ஸோ இவ்வளவு ஸ்டெப் இருக்கே எப்படி மனப்பாடம் பண்ண, மனப்பாடத்தையும் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஒரு டே போட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி இயர், ஆர்டினரி இயருக்கு உண்டான ஒரு டே நம்ம இன்னைக்கு டேட்டை நம்ம எடுத்துக்குவோம். இன்னைக்கு டேட் எல்லாத்துக்குமே தெரியும், 29/11/2019. இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த லாஜிக் படி இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரைடே அப்படிங்கிறது தெரியும். நம்ம யூஸ் பண்ற இந்த கால்குலேஷன் படி இன்னைக்கு ஃப்ரைடே தானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். எஸ். முதல்ல ஸ்டெப் ஒன், ஸ்டெப் ஒன்ல நம்ம என்ன பண்ணோம், டேட்டையும் லாஸ்ட் டூ டிஜிட் ஆஃப் த இயரையும் ஆட் பண்ணோம். ஸோ 29 + 19 நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 48. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்தது ஸ்டெப் டூ. ஸ்டெப் டூல என்ன பண்ண போறோம், இந்த இயரோட லாஸ்ட் டூ டிஜிட்டை நாலால டிவைட் பண்றோம். ஸோ 19 / 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய போர்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா 4.something அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக 4.something ஆகும், கண்டிப்பாக 4.something வரும். ஸோ நமக்கு 4.something வரதுனால டெசிமல் பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க, நமக்கு வேணுங்கிறது இன்டீஜர் போர்ஷன். ஸோ போர்ஷன் ஈக்குவல் டு 4. ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணணும், ஸ்டெப் ஒன்ல வந்த ஆன்சரையும் ஸ்டெப் டூல வந்த ஆன்சரையும் ஆட் பண்ணணும். ஸோ 48 + 4 நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 52. அடுத்து ஸ்டெப் ஃபோர். ஸ்டெப் ஃபோர் வந்து ஏற்கனவே என்ன சொன்னோம், அந்த இயரோட இயர் கோட சேர்த்துங்க. இது 2019 நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2000 - 1999 வரைக்கும் எவ்வளவு வருஷமா இருந்தாலும் அந்த 100 வருஷத்துல எந்த வருஷம் வந்தது அப்படின்னாலும் இயர் கோட என்ன போட்டோம், 6 இருக்கும். ஸோ ஸ்டெப் ஃபோர் படி 2019 இயர் கோடு 6. ஸ்டெப் ஃபைவ், ஃபைவ் என்ன சொன்னோம், மந்த் கோடு சொன்னோம். இது என்ன மந்த், நவம்பர் மந்த். நவம்பர் மந்தோட மந்த் கோடு நம்ம சொன்ன ஐடியா படி அக்டோபர் தான் 0. கண்டிப்பாக நவம்பர் மந்தோட மந்த் கோடு என்னவாயிருக்கும், 3 தான் இருக்கும். ஸோ நவம்பர் மந்தோட மந்த் கோடு 3. கடைசி லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இது ஸ்டெப் 3, 4, 5 இதில் மூணில் வந்து ஆன்சரையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 52 இப்போ லீவ் இயர் இதே மாதிரி
பாயிண்ட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுமா? வேண்டவே வேண்டாம். லீப் இயருக்கு ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா லீப் இயர் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல ஏரியாவும் மண்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மண்டல மட்டும்தான் நமக்கு லீப் இயர் ஏரியாவும் இருக்கக்கூடிய எல்லா மண்டலுமே as it is number of days same. பிப்ரவரி only 29 days. So மண்டுக்கு This is for leap year. So, leap year is the same logic. January is always start with the 0. Come to February. That is always 3. So, January and February are the same. In the changes in March. And February is the number of days in the last year. So, March is the month. Original ஆர்டினரி இயர்ல உங்களுக்கு மார்ச் மந்த்க்கு என்ன டே கிடைச்சதோ அந்த டேவோட பிளஸ் ஒன் சேர்த்திங்க எல்லாத்துக்குமே பிளஸ் ஒன் சேர்த்திட்டே வந்தீங்க அப்படின்னா அதுதான் லீப் இயருக்குண்டான மண்டு கோல். எக்ஸாம்பிள் மார்ச் மாசத்துக்கு உண்டான மண்டு கோல் 4. ஏன்னா அது 3 போட்டுமோ லீப் இயரா இருக்கிறதுனால 4. கம் டு ஏப்ரல் மாசத்துக்கு ஆர்டினரி இயர்ல 6 போட்டுருப்போம் பிளஸ் 1 போட்டுருக்கிறது 7. பட் 7 டிவைடட் பை 7 அப்படின்னா ஜீரோ. கம் டு மே. மே மந்த்துக்கு அங்க நம்ம நம்ம 1 போடுவோம். இங்க வரக்கூடிய ஆன்சர் 1+1 ஆன்சர் 2. கம் டு ஜூன். ஜூன் மந்த்துக்கு நம்ம அங்க போட்டிருக்கிற ஆன்சர் ஆர்டினரி நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் 4. பிளஸ் 1 போடும்போது ஜூன் உண்டான மந்த்து போட்டு 5. தென் ஜூலை. ஜூலை மந்த் ஆர்டினரி இயர்ல நம்ம ஜூலை மந்த்துக்கு போட்ட நம்பர் 6. பட் இங்க நம்ம போட போறது 6+1 7. சோ 7 டிவைடட் பை 7 ரிமைண்டர் 0. தென் ஆகஸ்ட். ஆகஸ்ட் மந்த்க்கு உண்டான மந்த்து போடுறது ஆர்டினரி இயர்ல 2. லீப் இயர்ல 2+1 3. கம் டு செப்டம்பர். செப்டம்பர் மந்த்ல ஆர்டினரி இயருக்கு உண்டான மந்த்து போடுறது 5. லீப் இயருக்கு உண்டான மந்த்து போடுறது 6. தென் அக்டோபர். இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் ஆர்டினரி இயர்ல 0 போட்டுருக்கோம் பிளஸ் 1. 0+1 1. நவம்பர். நவம்பர் அக்டோபர் மந்த்து 1 போட்டுருக்கோம். ஸோ நவம்பர் மந்த் அந்த இடத்துல 3 போட்டுருக்கோம். இங்க ஆர்டினரி இயர்ல 3 போட்டுருக்கோம். ஸோ லீப் இயர்ல 3+1 4. தென் லாஸ்ட் மந்த் டிசம்பர். ஸோ இந்த டிசம்பர்ல ப்ரீவியஸ் ஆர்டினரி இயர் நம்ம என்ன போட்டுருக்கோம் 5 போட்டுருக்கோம். இங்க நம்ம போட போற ஆன்சர் 5+1 6. ஸோ ஜான் அண்ட் பிப்ரவரி சேமா இருக்கும். மார்ச் மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் நீங்க ஆர்டினரி இயர்ல என்ன நம்பர் கண்டுபிடிச்சீங்களோ அந்த நம்பரோட பிளஸ் 1 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீப் இயருக்கு உண்டான மந்த் கோல் கிடைச்சிடும். ஸோ லீப் இயருக்கு உண்டான இயர் கோல் அதே தான். சேம் தர் இஸ் நோ சேஞ்ச். 1600 1699 வரைக்கும் 6-4-2-0 போட்டோடைய அதே தான். லீப் இயருக்கு வரும் மந்த் கோல் மட்டுமா. டே கோல் என்னாகும் டே கோல் டே கோல் 0 6 வரைக்கும் தட் இஸ் ஆல்சோ சேம். அடுத்த ஸ்டெப் 6 ஸ்டெப் பார்க்கும். இதில் ஆர்டினரி இயராக இருந்ததுன்னா எப்படி அது டே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு 6 ஸ்டெப் வரும் இல்லையா. இதில் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப் அப்படியே சேம். எந்த விதமான சேஞ்சஸ்மே கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் அப்படியே சேம். எங்க சேஞ்ச் ஆகும் ஸ்டெப் 6 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸ்டெப் 6ல நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆர்டினரி இயர்ல ஸ்டெப் 3+ ஸ்டெப் 4+ ஸ்டெப் 5 டிவைடட் பை 7 டேக் பை ரிமைண்டர் சொல்லுவோம். இந்த லீப் இயரா இருக்கிறதுனால இதுல என்ன பண்ணிருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா அதே லாஜிக் தான். ஸ்டெப் 3+ ஸ்டெப் 4+ ஸ்டெப் 5 டிவைடட் பை 7 டிவைடட் பை 7 டேக் ஆஸ் யூஷுவல் ரிமைண்டர் டேக் ரிமைண்டர் -1. எதுக்காக சார் இந்த -1 பண்ணணும் அப்படின்னா லீப் இயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் 366 அந்த 1 டே சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் இது -1. ஸோ டேக் ரிமைண்டர் அண்ட் -1. கண்டிப்பாக இதில் இந்த 0 6 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். இந்த நம்பர்ல இருந்து -1 பண்ணும்போது வி காட் த ஆன்சர். எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு அப்படியே கிடைக்கும். எஸ் ஓகே தேங்க்யூ. ட்ரை டு ஃபார் ஸ்டெப் 1 ஸ்டெப் 5 வரைக்கும் எல்லாமே சேம். அண்ட் லிஸ்ட் இப்படி ஆர்டினரி இயர் கண்டுபிடிச்சு
சொல்லும் அதே தான் லீப் இயர். ஸ்டெப் சிக்ஸ் மட்டும் வேணும். ஸ்டெப் சிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சிக்ஸ் ஸ்டெப் த்ரீ ப்ளஸ் ஸ்டெப் ஃபோர் ப்ளஸ் ஸ்டெப் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைடட் பை செவன். நம்ம இந்த மைனஸ் ஒன் அப்படிங்கிறத நம்ம ஆர்டினரி இயர்ல நம்ம கண்டுபிடிக்கும்போது போட்டிருக்க மாட்டோம். பட் இது லீப் இயர்ல மைனஸ் ஒன் போட்டிருக்கோம். எதுக்காக லீப் இயர்ல தர டோட்டலி 366 டேஸ் அந்த மைனஸ் ஒன் அப்படின்னா ஸோ ஸ்டெப் த்ரீ ப்ளஸ் ஸ்டெப் ஃபோர் ப்ளஸ் ஸ்டெப் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைடட் பை செவன். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் ஜீரோ சிக்ஸ் பிள்ளைகள்